ஸ்ருதி அப்படின்றது வந்து முதல் நோட், அப்புறம் அதனுடைய 7வது நோட், அப்புறம் 12வது நோட்டை சேர்ந்தது தான் ஸ்ருதி. ஸோ அந்த நோட்டில் ஆரம்பிக்கிற ஸ்கேல் இல்லை ராகம் எல்லாத்துக்குமே வந்து அந்த ஸ்ருதியானது வந்து பொதுவானதாக இருக்கும். ஏன் அப்படின்னா அதில் வர்ற எல்லா ஸ்கேல் அல்லது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ராகா எல்லாத்துக்குமே வந்து இந்த 3 நோட்டுகள் வந்து கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கும். ஸோ சி மேஜர் ஸ்கேலில் ஸ்ருதி நோட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா முதல் நோட் வந்து சி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 5வது அதாவது 7வது நோட் வந்து பார்த்தோன்னா ஜி இருக்குது. அப்புறம் 12வது நோட் பார்த்தோம் அப்படின்னாக்க திரும்பவும் சி இருக்குது. ஸோ இதையும் நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும். காலப்பிரமாண வரிசைகள் நம்ம பார்த்த மாதிரி இதையும் வந்து நம்ம வெவ்வேறு வேரியன்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டிஃப்ரெண்ட் ரிதமிக் பேட்டர்ன்லேயும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அடுத்ததாக நான் காலப்பிரமாண வரிசைகளில் 8வது இருந்த அந்த விதத்தில் ஸ்ருதீஸ்வர வரிசைகளை வாசித்து காண்பிக்கிறேன். அடுத்து நம்ம ஸ்ருதீஸ்வர வரிசையில் 2x4 ரிதம் பேட்டர்னில், அதாவது ஒரு மெஷருக்கு 2 பீட் அப்படின்ற அந்த ரிதம் பேட்டர்னில் வந்து வாசிக்க முயற்சி பண்ணலாம். அதே டெம்போவில் 60 பீட்ஸ் பர் மினிட். அடுத்து நம்ம 3x4 ரிதம், 3 பீட்ஸ் பர் மெஷர், அந்த டெம்போலையும் வாசிக்க முயற்சி பண்ணலாம். மெட்ரோனோமியும் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ருதீஸ்வர வரிசைகளை 5x4 ரிதம், அதாவது 5x4 ரிதமில் வந்து வாசிக்கிறேன். டெம்போ வந்து 60 பீட்ஸ் பர் மினிட் அதில் வந்து வைத்திருக்கிறேன். அடுத்ததாக நம்ம ஸ்ருதீஸ்வர வரிசைகளை 6x4 ரிதமில் வந்து வாசித்து பழகலாம். ஸோ ஒரு ஒரு நோட்டும் வந்து 1 பீட்டாக 6 பீட் வந்து வாசிக்க போகிறேன். ஸோ மெட்ரோனோமில் 60 பீட் பர் செகண்ட், சாரி 60 பீட் பர் மினிட் அதில் செட் பண்ணியிருக்கேன். அப்புறம் மெஷர்ஸ் வந்து 6 மெஷர் பர் பார் அப்படின்னு சொல்லி செட் பண்ணியிருக்கேன்.